நிறைவு செய்திகள். கொரோனா வைரஸ் தொற்று ஒரு ஆபத்தான கொடிய நோய் என்பதால் அனைவரும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். உலக புற்றுநோய் தினத்தையொட்டி சென்னையில் நடைபெற்ற சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், கொரோனா ஒழிப்பு பணியில் தமிழக மருத்துவர்கள் சிறப்பாக பணியாற்றியதாக பாராட்டு தெரிவித்தார். மருத்துவ உள்கட்டமைப்பில் தமிழகம் சிறந்து விளங்குவதால் இந்தியாவின் மருத்துவ சுற்றுலா தலமாக விளங்குவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்தார். சென்னை சைதாப்பேட்டையில் 27,79,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு தகவல் ஆணைய கட்டடத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அறநிலையத்துறை சார்பில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் 1,12,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நாராயண பெருமாள் கோவிலுக்கான சேவார்த்திகள் தங்கும் விடுதியையும், சென்னை கே கே நகர் சக்தி விநாயகர் கோவிலுக்கான புதுப்பிக்கப்பட்ட திருமண மண்டபத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். மேலும் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் இளமையாக்கினார் கோவிலின் திருக்குளத்திற்கு 2,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மதில் சுவருக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 24,35,47,000 ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள புற்றுநோய் மையம், சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 3,70,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள புற்றுநோய் சிறப்பு பிரிவு கட்டிடத்திற்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். தருமபுரி மாவட்டத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான எஸ்பி கார்த்திகா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தருமபுரி, பெண்ணாகரம், பாலக்கோடு, அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் பதற்றம் நிறைந்த மற்றும் மிகவும் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து நேரடி கள ஆய்வு மேற்கொண்டு பட்டியல் தயார் செய்ய முடிவு செய்யப்பட்டது. தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகா கேட்டுக் கொண்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த ஓவேலி பகுதியில் கடமான் வேட்டையில் ஈடுபட்டதாக அரசியல் கட்சி நிர்வாகி உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இங்குள்ள சூண்டி பகுதியில் சிலர் மான் வேட்டையில் ஈடுபட்டதாக கிடைத்த தகவலின் பேரில் வனத்துறையினர் விரைந்து சென்று சோதனை நடத்தினர். அப்போது பிடிபட்ட 2 பேரிடமிருந்து 18 கிலோ மான் இறைச்சியை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை ஐஐடி வளாகத்தில் சட்டவிரோதமாக 90 நாட்களுக்கும் மேலாக 170 நாய்கள் கூண்டுக்குள் அடைக்கப்பட்டுள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கால்நடைகளுக்கான இந்திய மக்கள் அமைப்பு தாக்கல் செய்த இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள், தெருநாய்களை மனிதாபிமானத்துடனும் அக்கறையுடனும் இரக்க மனப்பான்மையுடனும் நடத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் மரணம் குறித்த வழக்கில் மேலும் 2 போதைப்பொருள் தடுப்புத்துறையினர் கைது செய்துள்ளனர். பிரபலங்களின் மேலாளர் ரஹீலா மற்றும் வர்த்தக பிரமுகர் கரண் சஞ்ஞானி ஆகியோரை கைது செய்துள்ள போதைப்பொருள் தடுப்புத்துறையினர் இந்த வழக்கில் இவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று உறுதி செய்துள்ளது. சிக்கிம் மாநிலத்தின் நேபாள இந்திய எல்லைப்பகுதியில் இன்று மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனை உறுதி செய்துள்ள தேசிய நிலநடுக்கவியல் ஆய்வு மையம் இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவையில் 4.0 என பதிவானதாக தெரிவித்துள்ளது. இதில் உயிர் சேதமோ பொருட்சேதமோ இதுவரை இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.